இன்றைய மன்னா. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டை நிறைவு செய்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்முடைய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட நிறைவு இருக்கிறதா என்று பார்ப்போமையானால் அநேகருடைய வாழ்க்கை வேதனையோடும் கவலைகளோடும் மனபாரங்களோடும் சமாதானம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் விரக்தியோடு ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன இயேசு, அவர் நம்மை எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து நெருக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து போதுமான ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது 18 வருஷமாய் தன் வாழ்க்கையில் விடுதலை பெற முடியாமல் வேதனையோடு இருந்த ஒரு பெண்ணை குறித்து வாசித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையிலே 18 வருஷமாய் சாத்தான் கட்டியிருந்த ஒரு பெண்ணை இயேசு கண்டு அவளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து அவளுடைய கூன் விழுந்த முதுகை நிமிர்ந்து நிற்கும்படி செய்து அவளுடைய பலவீனத்திலிருந்து அவள் சுகம் பெறும்படியான காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுவிக்கப்பட முடியாமல் நிறைவடைய முடியாமல் பலவிதமான கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிறைவு கொடுப்பதற்கு விடுதலை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருந்து அற்புதம் செய்ய போதுமான ஆண்டவர். அவரை பற்றி கொள்வோம், விடுதலை பெற்றுக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. God bless you.